துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் சாகல ரத்நாயக்க கொழும்பு துறைமுகத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த விஜயத்தை அவர் இன்று காலை மேற்கொண்டுள்ளார். விஜயத்தின் போது துறைமுக அதிகார சபை தலைவரின் அலுவலகம், ஹாபர் மாஸ்டர்ஸ் அலுவலகம், ஜெயபாலு முனையத்தின் நிர்வாக கட்டடம் உள்ளடங்களாக துறைமுகத்தில் உள்ள பல இடங்களை கண்காணித்தார். இதன்போது துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பராக்கிரம திசநாயக்க, இலங்கை துறைமுக அதிகார சபையின் முகாமைத்துவ அத்தியட்சகர் அத்துல ஹேவா வித்தாரண, இலங்கை துறைமுக அதிகார சபையின் செயற்பாட்டு அத்தியட்சகர் ஜெயந்த பெரேரா உள்ளடங்களாக நிறைவேற்று அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆதுபணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதுவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல எல்இடி தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10 தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதுவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்.